பார்வையாளர்களுக்கு வணக்கம். மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஜாக்டோ ஜியோ வழக்கு விசாரணை இன்று, அதாவது 28/1/2019 மாலை 3:30 மணி அளவில் நீதிபதி கே கே சசிதரன் சாமிநாதன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. தமிழகத்தில் அரசு பள்ளிகள் முழுவதுமாக முடங்கியுள்ளதாக தமிழக அரசு உயர் நீதிமன்றத்தில் தகவல் அளித்தது. ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களை அழைத்து சுமூக தீர்வு எட்ட ஏன் பேச்சு நடத்தக்கூடாது என்று தமிழக அரசுக்கு உயர் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. தற்காலிக ஆசிரியர்களை நியமிப்பதற்கு பணிகள் நடைபெற்று வருவதாக அரசு தரப்பு நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்தது. தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக அமையாது. இந்த நியமனம் மூலமாக புதிய பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளதாக நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். தற்காலிக ஆசிரியர்களை பணியில் அமர்த்தினால் அவர்களும் பணி நிரந்தரம் கோரி போராட்டம் நடத்துவார்கள் அல்லது நீதிமன்றம் வருவார்கள் என்று உயர் நீதிமன்றம் கருத்தளித்தது. அரசு மற்றும் ஜாக்டோ ஜியோ பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்து ஆலோசித்து தங்களது கருத்தை சற்று நேரத்தில் தெரிவிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அரசு தரப்பிலிருந்தும் ஜாக்டோ ஜியோ தரப்பிலிருந்தும் என்ன விளக்கம் தரப்பட்டது என்ற தகவலை நம்ம அடுத்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.